ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் த்ரீ இயராக நம்பர் ஒன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாக ஷியோமி தான் இருக்காங்க. மோஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாகவுமே ஷியோமி தான் இருக்காங்க. யாராவது சொல்கிறா இப்போ மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் எங்கே போகிறான்னு கேட்டால், மற்ற எத்தனை பிராண்ட்ஸ் இருந்தாலுமே ஷியோமி தான் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக அன்ன போஸ்டில் நம்பர் ஒன் பிளேஸில் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி சொல்கிறேன்னு கேட்டால், ஏன்னா ஷியோமி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளோ ஸ்பெக்ஸோட லான்ச் பண்ணால் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் எல்லாமே இவ்வளோ ஸ்பெக்ஸ் இல்லைன்னா இவ்வளோ ஸ்பெக்ஸ் இல்லைனா இவ்வளோ ஸ்பெக்ஸோட தான் லான்ச் பண்ணாங்க. அதனால தான் மக்கள் எல்லாருமே மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஷியோமி ஸ்மார்ட் ஃபோனாக வாங்கினாங்க. அதனால தான் லாஸ்ட் இயராக ஷியோமி மோஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாக நம்பர் ஒன் பிளேஸில் இருந்தாங்க. இப்போ 2019லையுமே ஷியோமி நம்பர் ஒன் பிளேஸில் தான் இருக்காங்க. அதனால அரிசி நீங்கள் கேட்கலாம், அதில் அரிசி இருக்குது. இவ்வளோனால மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் காம்படிஷன் கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் 2019ல் ஷியோமிக்கு காம்படிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஓப்போ ரியல்மி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சப்ரேண்ட் அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட்ல ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் வெளிப்படையாக நான் ரெட்மிக்கு போட்டியாக தான் லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியே ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. விவோவும் ஆன்லைன் சீரிஸை புதுசாக கொண்டு வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்போ கே சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஆன்லைன் சீரிஸ் கொண்டு வந்து ரெட்மி காம்படிஷன் கொடுக்கறது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத வகையில் சாம்சங்காடா இது அப்படின்னு சொல்கிற மாதிரி சாம்சங் எம் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆன்லைன் சீரிஸை கொண்டு வந்து ரொம்ப சூப்பர் சூப்பராக ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்லா பிராண்ட்ஸுமே ஒன்று சேர்ந்து ரெட்மிக்கு போட்டியாக ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாலுமே ரெட்மி நோட் சீரிஸை 2019லேயே அடிச்சுக்க முடியல. அதனால தான் ரெட்மி தொடர்ந்து 4வது வருஷமாக இந்த வருஷமும் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்காங்க. இந்த வருஷம் ரெட்மி தரப்பில் லான்ச் ஆனதுலேயே எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டான 5 ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 5 ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரெட்மி ஃபேனாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மாற்றி நம்ம டெக் ஃபோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஏன்னா ரெட்மிக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குற, ரெட்மிக்கு எவ்வளோ காசு வாங்கினா 10,000 ரூபாயா 20,000 ரூபாய்ன்னு கேட்காதீங்க. ஏன்னா ரெட்மிக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நாம இப்போ இவ்வளோ கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க 100% ஒரே காரணம் ரெட்மி மட்டும்தான். ஏன்னா ரெட்மி தான் அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு தான் இப்போ மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாம் அக்ரெசிவான ப்ரைஸுக்கு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் ரெட்மிக்கு கொஞ்சம் பில்டப் அதிகமாக கொடுக்குறேன். அது இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன், ஏன்னா இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட் தான் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஷியோமி இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே ரெட்மியை தனி சப்ரேண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி தனியாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெட்மி தரப்புலேருந்து ஃபர்ஸ்ட் ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக ரெட்மி K20 Pro ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அது இந்த இயரோட மிட் ரேஞ்சில் லான்ச் பண்ணாங்க. இதோட பேஸ்லைன் 6GB ரேம், 128GB மெமரி வந்து 25,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.39 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் அமோலெட் பேனல் கொடுத்துருந்தாங்க. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு நாட்சோ கட் அவுட்டோ எதுவுமே கொடுக்கல. மேலே பாப்அப் ஐ செல்ஃபி கேமரா மாதிரி ஒரு மெக்கானிசத்தை ஃபர்ஸ்ட் டைம் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் கிட்டத்தட்ட 91.9% ஸ்க்ரீன் டு பார் ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 Production கொடுத்துருந்தாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக ஒர்க் ஆச்சு. அப்படியே இங்கே டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3D கிரேடியன்ட் கிளாஸ் பை டிசைன் கொடுத்துருக்காங்க. 2019 லான்ச் ஆனதுலேயே எனக்கு பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன் டிசைன், இவ்வளோ நாள் லான்ச் பண்ணதுலேயே எனக்கு பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் அப்படின்னா நான் ரெட்மி K20 Pro டிசைன் தான் சொல்லுவேன். ஏன்னா சென்ட்ரல் பிளாக் வர மாதிரி, சைடில் அப்படியே நெருப்பு மாதிரி விரிஞ்சு போகிற மாதிரி ஒரு கிரேடியன் டிசைன் கொடுத்துருந்தாங்க. ப்ளூ கலர், பிளாக் கலர், ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர் ஆப்ஷன் சொல்லிட்டு 4 கலர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் ப்ளூ, அதுக்கப்புறம் அந்த ரெட், ரெண்டு கலருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறையா பேர்த்து இந்த இயரில் இம்ப்ரெஸ் பண்ண டிசைனே நான் இந்த டிசைன் சொல்லுவேன். இந்த டிசைனுக்கு மேக் கார்னிங் கிளாஸ் 5% கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பிரைமரி கேமரா 48MP சோனி IMX586 சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது கூட வந்து ஒரு 13MP அல்ட்ரா வைடங்கள் சென்சார், அதை யூஸ் பண்ணி 125° வரைக்கும் அல்ட்ரா வைடங்களை ஃபோட்டோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக ஒரு 8MP டெலிஃபோட்டோ சென்சார் கொடுத்துருந்தாங்க, அதை யூஸ் பண்ணி 2x ஆப்டிகல் ஜூம் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். செல்ஃபிக்கு அந்த பாப்அப் வரதுல 20MP செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. செல்ஃபி கேமரா குவாலிட்டியுமே இங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த 48MP சோனி சென்சார் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸரோட ஒர்க் ஆகிறப்ப அவுட்புட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கேமரா யூஸ் பண்ணி 960 ஃப்ரேம்ஸ் சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ கட் பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக 25 செக்மெண்ட்ல இந்த பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோனே சொல்லுவேன். இது லான்ச் ஆன டைமில் அதுக்கப்புறம் இப்போ 64MP 108MP அப்படின்னு சொல்லிட்டு மெகாபிக்சல் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆனால் இது லான்ச் ஆன டைமில் பெஸ்ட் கேமரானே சொல்லுவேன். இப்போ அதுக்கு ஒரு டீசெண்டான கேமரா ஸ்மார்ட் ஃபோனே சொல்லுவேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன், ஸ்னாப் ட்ராகன் 855 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கூலிங்க்கு ஒரு 8 layer கிராஃபிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பக்கமே ஹீட் சேமா டிஸ்பிளேஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் அவ்வளோ சீக்கிரமாக ஹீட் ஆகாது. அதனால் கேமிங் விளையாடுறப்பலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி வீடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்காட்டி இங்கே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அதுவும் ஒரு ஃபுல் டிஸ்பிளேல கேம் விளையாடுறப்ப சொல்லவே வேண்டியது உங்களுக்கே தெரியும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்.
அந்த அளவுக்கு சொல்லிட்டு எல்லாம் பேக்கப் பண்ண வகையில் இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. நமக்கு வேணும்னா 27 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் தனியாக 1000 போட்டு வாங்கி சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மேக்ஸிமம் நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். இங்கே டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் MIUI 10 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஏன்னா இப்போ அப்டேட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட பேஸ் ரேட் வந்து 25 GB லான்ச் பண்ணாங்க. ஹையன் மாடல் 8 GB ரேம் 256 GB ரேம் வந்து இப்போ 28 GB சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு வேரியண்ட்டுமே நான் ஒர்த்து தான் சொல்லுவேன். இந்த லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ் இருக்க ஸ்மார்ட் போன் இப்போ பட்ஜெட் செக்மெண்ட் லான்ச் ஆகி ஒரு கலர் கலக்கிட்டு இருக்க ரெட்மி நோட் 8 ப்ரோ ஸ்மார்ட் போன். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.53 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்கு மேலே வாட்டர் ஆஃப் மேட் தான் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க பெஸ்ஸாக சைலுக்கு பெஸ்ஸாக எல்லாமே ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காட்டி 91.4% ஸ்க்ரீன் டு பவர் ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு கார்னி கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. HDR10 சப்போர்ட்மே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சூப்பரான டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படியே டிசைனை பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 3D கிரேடியன்ட் கிளாஸ்பை டிசைன் கொடுத்துருக்காங்க. 15000 செக்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபிளாக்ஷிப் லெவல் கிளாஸ்பை டிசைன் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனுக்குமே கார்னி கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பெஷலாக அந்த ஒயிட் கலர் க்ரீன் கலர் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வேற லெவலுக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும். இப்போ புதுசாக எலக்ட்ரிக் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே கிரேடியன்ட் ஃபினிஷ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன் ஹைலைட்டான பிரச்சனை கேட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் அதுக்கப்புறம் கேமரா இந்த ஸ்மார்ட் போன் கேமிங்காகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக மீடியடெக் தரப்புலேருந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஹையன் ப்ராசரான மீடியடெக்கோட ஹீலியோ G90D ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேமிங் ப்ராசஸர். அதை தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் போனில் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போனில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரியே இந்த ஸ்மார்ட் போன்லேயே இருக்குது. நான் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி இங்கே இன்னொரு முக்கியமான ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க குவாட் கேமரா. இங்கே பிரைமரி கேமரா 64 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாம்சங் சென்சார் தான் இருந்தாலுமே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட வந்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சார், ஒரு 2 MP டெப்த் சென்சார், ஃபைனலாக ஒரு 2 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க நாட்சில் ஒரு 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் பேக்கப் பண்ணுற வகையில் ஒரு 4500 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே டைப் சி போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் MIUI 10 ரன் ஆகுது, 11 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் A9 அப்டேட் கொடுக்குறாங்க. கூடி சீக்கிரமாகவே A10 அப்டேட் கிடச்சிரும். இங்கே நிறைய பேர் மீடியடெக் ப்ராசஸர் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் போனோட சேல்ஸில் எந்த ஒரு குறையுமே இல்லை. பட்டை தட்டி வித்துட்டு தான் இருக்காங்க. இதோட பேஸ் மாடல் 6 GB ரேம் 64 GB ரேம் மெமரி வந்து 15000 சேல்ஸ் பண்ணாங்க. அதுதான் இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஹைலைட்டான ஃபீச்சர். இந்த டைம் 6 GB ரேமே ரெட்மி 15000 கொடுக்குறாங்க. அடிதான் நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் போனை கண்ண மூடி இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. 15000 இதை நான் பெஸ்ட்டு ஸ்மார்ட் போனே சொல்லுவேன். இது கூட கேமிங் காம்படிஷன் பண்ணால் மட்டும்தான், அதுவும் ரெட்மியோட போக்கோ ஸ்மார்ட் போன் மட்டும்தான் காம்படிஷன் பண்ணும். மற்ற எந்த ஸ்மார்ட் போனுமே 15000 செக்மெண்ட்ல ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு காம்படிஷன் கொடுக்காதுன்னு தான் சொல்லணும். இந்த பிளே லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ் இருக்க ஸ்மார்ட் போன் ஷியோமியோட MIA3. இந்த லிஸ்ட்லேயே இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஷியோமி ஸ்மார்ட் போன் பார்க்க போறோம். ஆக்சுவலாக இந்த டாப் 5 பெஸ்ட் ஸ்மார்ட் போன் ஆஃப் ரெட்மின்னு தான் சொல்லியிருக்கணும். எது எப்படியோ ரெட்மியோ ஷியோமியோ எல்லாமே ஒரே பிராண்ட் தான். இந்த போனுக்கு ஹைலைட்டான பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் எப்பவும் போல ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராம் கீழே ரன் ஆகுது. அதனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போனில் ரொம்ப டீசெண்டாக நீட்டாக இருக்கு. எனக்கு கண்ட ஆப்ஸ் எல்லாம் வேண்டாம், டீசெண்டான ஒரு யூஏ வேணும்னு எதிர்பார்க்குறவங்க நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.088 inch HD ப்ளஸ் ரிசோலியூஷனில் சூப்பர் ஆமல் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரெட்மியை திட்டவும் முடியல போகலவும் முடியல. நீங்கள் லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு HD ப்ளஸ் ரிசோலியூஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் சூப்பர் ஆமல் பேனல் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இந்த டிஸ்பிளேக்கு கார்னி கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் 64 GB ரேம் வந்து 13000 லான்ச் பண்ணாங்க. இப்போ ப்ரைஸ் ட்ராப் பண்ணி 12500 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 12500 சூப்பர் ஆமல் பேனல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் எல்லாம் கொடுத்து ஒரு ஒர்த்தான டிஸ்பிளேவாக கொடுத்துட்டு ஆனால் HD ப்ளஸ் ரிசோலியூஷன் கொடுத்துருக்கிறதா எனக்கு கொஞ்சம் மக்கியாக தோணுது. மேலே வாட்டர் மேட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்க பெஸ்ஸை எல்லாமே ரொம்ப தின்னாக தான் இருக்குது. இங்கே பேக் சைடுமே ஒரு ப்ரீமியமான கிளாஸ்பா டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கார்னி கோரில்லா கிளாஸ் 5% கொடுத்துருக்காங்க. இங்கே பிளாக் கலர் தவிர்த்து மற்ற கலர் ஆப்ஷன் எல்லாத்துக்குமே ஒரு வேரியன்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுவும் பிரைமரி கேமரா 48 MP சோனி IMX586 சென்சார் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக எப்பவும் போல 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 12500 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனில் தான் சோனி கேமரா ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தாங்க. இதை தாண்டி 15000 செக்மெண்ட்டில் இவங்களோட ரெட்மி நோட் 7 ப்ரோ தான் கொடுத்துருந்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் கேமரா வேற லெவல் இருக்கு. அப்படியே செல்ஃபிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் கொடுத்துருக்க நாட்சியில் 32 MP ஹை ரெசல்யூஷன் செல்ஃபி கேமரா கொடுத்தாங்க.
ஓவராலாக செல்ஃபி கேமரா பேக் கேமரா நமக்கு தெரியும் எம்ஐ ஏ சீரிஸ் எப்போவுமே கேமரா ஃபோக்கஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணுவாங்கன்ட்டு. அதனால் இங்கே கேமரா சொல்ல வேண்டியதில்லை, வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 4040 mAh பேட்டரி, அதுக்கு 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 12500 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த செக்மெண்ட்டில் இது ஒருத்தனே தெரிஞ்சாலும் நீ யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகன் 665, அது ரெட்மியே 10,000 ஸ்மார்ட் ஃபோன்லேயே கொடுத்தாங்க. அது கொஞ்சம் முக்கியமாக தோணுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப் ட்ராகன் 710 இல்லைனா ஸ்னாப் ட்ராகன் 675 கொடுத்துருந்தாங்கன்னா இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சேல்ஸ் ஆயிருக்கும். ஆனால் இது கொஞ்சம் மந்தமாக தான் சேல்ஸ் ஆச்சு. ஆனால் இவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ்க்கு நிச்சயமாக நான் ஒர்த்து தான் சொல்லுவேன். இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸ் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 7 ப்ரோ. ஆக்சுவலாக நான் இதை 1st பிளேஸில் வச்சிருக்கணும், ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் அண்டர் 15,000 48MP சோனி கேமரா கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி 6.3 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனல் கொடுத்துருந்தாங்க. மேலே வாட்டர் பேட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. கீழே இருக்க பெஸ்ட் எல்லாமே ரெட்மி ரொம்பவே தின்னாக கொடுத்துருந்தாங்க. அதனால 89% மேலே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் வீடியோ 5% கொடுத்துருந்தாங்க. அப்படியே பேக் சைட் ஒரு பியூரான கிளாசிக் டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதுக்குமே கார்னிங் வீடியோ 5% கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் அண்ட் டிஸ்பிளே எல்லாமே லான்ச் ஆன டைமில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 48MP கேமரா, அது கூட ஒரு 5MP டெப்சென்ஸாக டுவெல் கேமரா ஸ்டெப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. செல்ஃபிக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க நாட்சில் 13MP செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. இந்த கேமரா குவாலிட்டி சொல்லவே வேண்டியதில்லை, வேற லெவலில் இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆன டைமில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப் ட்ராகன் 675 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கேமிங்குமே சொல்லவே வேண்டியதில்லை, சூப்பராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேக்கப் பண்ண வகையில் ஒரு 4000mAh பேட்டரி, அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பாக்ஸில் அடாப்டர் கொடுக்காம விட்டாங்க, அது கொஞ்சம் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் லான்ச் ஆன டைமில் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ இப்போ 11 ரன் ஆகுது, அவுட் ஆஃப் பாக்ஸ் A9 அப்டேட் கொடுக்குறாங்க. ஆனால் லான்ச் ஆனப்ப MIUI 10 தான் ரன் ஆச்சு. கூடிய சீக்கிரமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு A19 அப்டேட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 10,000 ரூபா 16,000 சொல்லிட்டு ப்ரைஸை மாற்றி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தீங்கனாலும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த ஃபோன் ஒர்த்துனே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த இயரில் மட்டுமே ரெட்மி நோட் 7 சீரிஸ் வந்து எக்கச்சக்கமாக மில்லியன் கணக்கில் 20 மில்லியனுக்கு மேலேயும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்களாமா. இப்போ பார்த்துக்குங்க, ஒரு நோட் 7 சீரிஸ் மட்டுமே ரெட்மிக்கு இந்த அளவுக்கு சேல்ஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எம்ஐயோட ஏ சீரிஸ், கே சீரிஸ், அதுக்கப்புறம் நோட் 8 சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சீரிஸ் இந்த இயர் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனெல்லாம் இந்த லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி 8A. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி 7A ஒரு சக்சஸர் மாடல். இங்கே ஃப்ரண்ட்ல வாட்டர் மேட்ச் கொடுத்துருந்தாங்க. 6.2 inch ஹெச்டி பிளஸ் ரிசல்யூஷன்ல IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே கீழே இருக்க பெசல் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கு. இங்கே பேக்கில் ஒரு பாலிகார்மே டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் டிசைன் ரொம்பவே டீசெண்டாக இருந்துச்சு. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் வில்லர் காஸ் 5% கொடுத்துருக்காங்க. அண்டர் 7,000 ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கார்னிங் வில்லர் காஸ் 5% எல்லாம் நம்ம ரெட்மியில் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். இங்கே செக்யூரிட்டிக்கு ஃபேஸ் அண்ட் லாக் ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பேக் சைஸ் சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிங்கிள் கேமரா இருந்தாலுமே சூப்பர் கேமராவாக கொடுத்துருக்காங்க. ஒரு 12MP சோனி IMX363 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர் 2018 ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் கேமராவாக இருந்துச்சு. இப்போ அந்த கேமரா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி இந்த செக்மெண்ட்ல வேற லெவல் இருக்கிறது ஒத்துக்கிட்டே ஆகணும். செல்ஃபிக்கு வந்து ஒரு 8MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு பிடிச்ச ஃபியூச்சர்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணி இந்த பேட்டரி, இங்கே 5000mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வேற லெவல் தான் சொல்லுவேன். இங்கே ஃபைனலாக ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 2GB ரேம் 32GB இந்த நம்பர் வந்து 6500 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 3GB ரேம் 32GB இந்த நம்பர் ஒரு 500 பார்த்தீங்கன்னா 7000 வாங்கிக்கலாம். 7000 செக்மெண்ட்டுக்கு நான் இது நிச்சயமாக ஒருத்தனே சொல்லுவேன். இங்கே சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா எம்ஐயூ 11 ரன் ஆகுது, அவுட் ஆஃப் பாக்ஸ் A95 அப்டேட்டட் கொடுக்குறாங்க. கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸுக்கு ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினு எதிர்பார்க்குறவங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இங்கே பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப் ட்ராகனோட 439 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருக்கும். கேமிங் எல்லாம் ரொம்ப பெட்டராக இல்லைனாலுமே நார்மல் டேட் யூசேஜ் நார்மல் கேமிங்க்கு இது ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனே சொல்லுவேன். இவ்வளோதான் இந்த இதில் லான்ச் ஆன பெஸ்ட் 5 ஸ்மார்ட் ஃபோன் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது. ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் விட்டுட்டுனா வேறு ஏதாச்சும் இதோட பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது இதில் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம டெக்னோலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.